எனதுருநோ தொடரினும் உனகடல் தொழுதெழுவே இடரினும் தளரினும் எனதுருநோ தொடரினும் உனகடல் தொழுதெழுவே கடல்தனில் அமுதடு கலந்த நெஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே வாகினும் சாவினும் வருந்தினும் போ ஈழினும் உனகழல் விடுவேன் நல்லே வாழினும் சாவினும் வருந்தினும் போ ஈழினும் உனகழல் விடுவேன். வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குண்ணு. இன்னைக்கு நம்ம வந்து சித்தர்களின் சீவப்பீட தரிசனம் என்ற வரிசையில் சேலம் தாலுக்கு ஜில்லாவில் வந்து மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற தலைவாசல் தாலுக்காவில் இருக்கிற வடக்குமரை அப்படிங்கிற ஒரு ஒரு வில்லேஜில் தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்ரீ ஸ்ரீ அப்பண்ண சுவாமிகள் அதிஷ்டான அந்த அதிஷ்டானத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து சென்னை அந்த ஆத்தூர் சேலம் அந்த வழியில் வந்து மணி விழுந்தான் அப்படிங்கிற ஒரு மெயின் ரோட் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா வந்து சார்வாயல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தின் வழியாக வர்றதா இந்த வடக்குமரை. இந்த வடக்குமரை இந்த கிராமத்தில் தான் நம்ம இப்போ வந்து நின்றுட்டுருக்கோம். அப்பண்ணா சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தில் இருந்துட்டுருக்கோம். வாங்க இப்போ நம்ம வந்து அது அப்பண்ணா சுவாமிகளுடைய மகிமைகளை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி போகில மதி வைத்த புண்ணியனே இது ஓயம். இப்போ நாம வந்து ஸ்ரீ ஸ்ரீ அப்பண்ணா சுவாமிகள் அதிஷ்டானத்தில் நின்றுட்டு இருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அப்பண்ணா சுவாமிகளுடைய மகிமைகளை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2022 புதன்கிழமை வந்து சுவாமிகளின் 60வது ஆண்டு ஆராதனை விழா வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ஜில்லா ஆத்தூர் தலைவாசல் தாலுக்கா வடக்குமரை ஸ்ரீ ஸ்ரீ அப்பண்ணா சுவாமிகள் அதிஷ்டான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் 60ஆம் ஆண்டு ஆராதனை விழா அழைப்புதல். இந்த கும்பாபிஷேகம் வந்து 7/9/2022 புதன்கிழமை அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இங்கே இந்த இடம் உங்களுக்கு தெரியும், சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற தலைவாசல் அப்படிங்கிற தாலுக்கால வடக்குமரைங்கிற கிராமம். இந்த கிராமம் வந்து மணி விழுந்தான் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் மெயின் ரோட்லேருந்து அதாவது சேலம் சென்னை மெயின் ரோட்டில் வந்து பிரதான சாலையில் வந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் வந்து இந்த மணி விழுந்தான் அப்படிங்கிற ஒரு ஒரு எல்லை. அங்கிருந்து நீங்கள் வந்து சார்வாயல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அதாவது சார்வாயல்ங்கிற ஒரு கிராமம் அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வடக்குமரை அப்படிங்கிற இந்த அதிஷ்டானம் இருக்குது. நீங்களும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்கணும். நானும் வருவேன், கட்டாயமாக வருவேன், நீங்களும் வந்து கலந்துக்குங்க. இப்போ நம்ம வந்து ஐயா அவ அப்பண்ண சுவாமிகளுடைய மகிமைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினோ வழிபடல் மறவே நம்மா புனல்விரி நறுங்கொன்றை போதனிந்த கனல் எரி அனல் உக்குகையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை. எல்லோருக்கும் வணக்கங்க.
வடகுமரையிலிருந்து அப்பண்ண சுவாமிகள் வந்து 1962 ஜீவசமாதி அடைஞ்சாருங்க. அவர் அடைகின்ற அதுக்கு முன்னாடி அவருடைய காலகட்டங்களில் 58 வந்து வினோபாஜியை கூட்டு வந்து இந்த ஊரில் ஆரம்ப தொடக்கப்பள்ளி அவர் தான் கட்டி ஆரம்பித்தாருங்க. அவன் வந்து பெருமாள் கோவில், பிள்ளையார் கோவில், சிவன் கோவிலெல்லாம் அவர் தான் கட்டினார். ஊர் மக்களுக்கு ஒராள் முடிஞ்சு அவதார புருஷனாக இருந்து இது பண்ணார். 60 ஒவ்வொரு புரட்டாசி மாதம் மாலை பூச்சி அம்மாவை சென்னைக்கும் நாங்கள் அவருடைய ஆராதனை கொண்டாடிட்டுருக்கோம். அவர் ஜனித்த நாள் வந்து பங்குனி மாதம் வந்து அதில் திருவோண நட்சத்திரத்தில் வந்து அவருக்கு வந்து ஜெயந்தியை கொண்டாடுறோம். அது இல்லாமல் மாதம் மாதம் திருவோணத்தன்னைக்கு அவருக்கு அவருடைய நட்சத்திரத்தின் சார்பில் வந்து அன்னதானம் போட்டுருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வந்து அவர் சுவாமிகள் வந்து அவதார புருஷனாக இருந்து எல்லோருக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க. சுவாமிகள் இங்கே இருந்தக்கூடிய காலகட்டத்தில் கடலூர் ஐயர் வீட்டிலேருந்து நம்ம அண்ணம்மாள் டிகேஎஸ் குடும்பத்திலேருந்து காலையில் இதெல்லாம் ஆகாரம் கொடுத்துருக்காங்க. மத்தியானமும் இரவும் வந்து அகிலாண்டம்மாள் வந்து சாமிக்கு வந்து பரிபூர்ணம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சாமிகள் சித்தியான உடனே சேலத்திலிருந்து வைகுந்த ரத்தனங்கிறவர் இந்த கோவிலை வந்து கட்டி இது பண்ணார். அதுக்கப்புறம் முதல்ல இடம் இல்லாமல் இருந்தது, அப்புறம் இடமெல்லாம் வாங்கி அதெல்லாம் மேற்பண்ணி இப்போ அது பெரிய அதிஷ்டானமாக கட்டி வருஷம் வருஷம் விரிவடைஞ்சிட்டுருக்கு. இப்போ 7-9 வந்து இப்போ 4வது கும்பாபிஷேகம், 7-9-2022 வந்து கும்ப 4வது கும்பாபிஷேகம் போடுறோம். 1.5 வருஷத்துக்கு கொடுக்குறோம். அது வந்து அன்றைக்கி விமர்சையாக பண்ணுறோம். இந்த வருஷம் எல்லாம் கோவிலை புதுப்பித்து எல்லாம் சீரிய முறையில் செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டு ஆராதனையும் போதும் ஒவ்வொரு ஆண்டு ஜெயந்தியும் போதும் பள்ளியில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் கமிட்டியின் சார்பில் இலவசமாக புஸ்தகம் நோட்டீஸு காம்பிட்டி பாக்ஸ் எல்லாம் வாங்கி தருவோம். அதே மாதிரி அந்த 2 நாளில் அந்த குழந்தைங்களுக்கு பூராவுமே கோயிலிருந்து தான் அன்னதானம்லாம் வாங்கப்படும். நிறைய பக்தர்கள் திருச்செந்தூர், கன்னியாகுமரியெல்லாம் வரும். அதுங்க 1947 வந்து வடசென்னிமலை கோயிலை வந்து திருவண்ணாமலையிலேருந்து சிலை எடுத்து வந்து வடசென்னிமலை சுவாமிகள் தான் நிறுவியிருக்காருங்க. அதனால் மகா புருஷன், மகா அவதார புருஷனாக இருந்து வரகுமுறைக்கு நல்ல வேலை செஞ்சுருக்காரு. என் பேர் வந்து கே முரியசனுங்க. நான் வந்து அயலாண்டம்மா பேரங்க. சாமிக்கு வந்து சாப்பாடு வந்து எங்கள் பாட்டி போட்டு கொஞ்ச நாள் பயன்படுத்த செஞ்சாங்க. அவர் வந்து 62 சித்தியானாருங்க. அவர் முன்னே என்ன பண்ணுறாரு, பல இடத்துக்கெல்லாம் முக்கியமான இடத்துக்கெல்லாம் அவர் தபால் போட்டு எல்லாம் மாளிகை அம்மா செஞ்சு எல்லாம் இங்கே எல்லாம் வாங்கன்னு சொல்லி தபால் போட்டார். காலையில் எங்கள் பாட்டி டிஃபன் கொண்டு வந்தாங்க. காலையில் இவர் 7-8 மணிக்கு வந்து சித்தாயிட்டார். அப்புறம் இதுக்கு முன்னே அந்த இடம் எங்கள் அப்பாருடைய இடத்த வந்து அவர் தாந்தால சுத்தகரம் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் இவரை வந்து ஜீவசமாதி மாதிரி செஞ்சு நான் அந்த கமிட்டி ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். நான் வந்துங்க இடம் அவருடைய இடத்துக்கு வந்து போகிறவங்களாம் பாதுகாத குறைகளாக அவங்களுக்கெல்லாம் நீங்குதுங்க. கல்வி, படிப்பு, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், இங்கே வந்து 4 வாரம் ஒரு 5 வாரம் இங்கெல்லாம் இருந்து போனால் மக்களுக்கு நல்ல ஒரு மனமாக்கி இருக்குதுங்க. நாங்கள் மாலை வச்சு அம்மாவுக்கு இன்றைக்கி 400-500 பேர் நாங்கள் பக்கத்து மாதிரி நாங்கள்லாம் சாப்பாடு போடுறோங்க. அப்புறம் பங்குனி மாதம் திருவோணம் இவர் வந்து பிறந்த நாளுங்க. வந்து அதுக்கு நாங்கள் எல்லாம் காவடி கவுடி பாட்டு கத்திரி எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி நாங்கள் சாப்பாடு போடுறோம். இப்போ மாதம் மாதம் திருவோணம் அப்படியே நாங்கள் நடத்துகிறோங்க. அந்த திருவோணத்தன்னைக்கு எதாவது எங்கள் பாட்டி செஞ்ச புண்ணியம் எனக்கு கொஞ்சம் அப்படியே கிடச்சிது. நான் அந்த கோயில் ஒரு ஒரு பொறுப்பட்டுருக்குறேங்க. நான் வந்து அவர் தோளில் விளையாண்டுங்க. அவர் மடிகளை எனக்கு கொஞ்சம் நிலை வச்சு என்னை வளர்த்தாருங்க. அவர் வந்து சாகும்போது எனக்கு வயசு 9 வயசுங்க. இப்போ எனக்கு வயசு எனக்கு வந்து 20 வயசு பண்ண நடக்குதுங்க. சார் வணக்கம். என் பேர் அப்பண்ணா. வடகுமரை ஸ்ரீ அப்பண்ண சுவாமி அதிஷ்டானத்தில் நான் எனக்கு முன்பே எங்கள் அப்பா கண்ணன் ஐயங்கார் அவர் வந்து பூஜை சுவாமிகளுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். அதுக்கு அப்புறம் நான் இப்பொழுது இங்கே நான் ஒரு சுவாமி அப்பண்ண சுவாமியுடைய பேரன். என் பேரும் அப்பண்ணா தான். நானும் ரொம்ப காலமாக இந்த அதிஷ்டானத்தில் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். என்னவென்றால் இந்த சுவாமிக்கு ரொம்ப சக்தி இருக்குது, ரொம்ப சக்தி இருக்கிறது. அடுத்தபடியாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிண்டா இந்த சுவாமி அனுகிரகம் தருகிறார். அடுத்தபடியாக சேலத்திலிருந்து பஜனை கோஷ்டிகள் வரார்கள், எல்லோரும் பஜனை பாடுகிறார்கள். அதே மாதிரி பங்குனி திருவோண நட்சத்திரத்தில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் நடைபெறுகிறது. அதே மாதிரி
புரட்டாசி மாலை பட்ச அமாவாசை அமாவாசை அன்று சுவாமிக்கு திரு அபிஷேக ஆராதனை, நாம சங்கீர்த்தனம், அனைத்தும் காவடி எடுத்தல், மேலதாளத்தோடு அபிஷேக சாமானத்தோடு அதிர்ஷ்டானத்துக்கு வந்து அடைந்து அதன் பிறகு கலஸ்தாபனம் செய்கிறார்கள். சிவாச்சாரியர்கள் வந்து கலஸ்தாபனம் வந்து புருஷ சுப்தம் இதெல்லாம் சொல்லி சுவாமியை அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் அபிஷேகமெல்லாம் ஆகி அந்த கலச தீர்த்தத்தை கோவிலை சுற்றி வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு நம்மளுடைய எங்கள் அப்பண்ண சுவாமிகள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கொண்டால் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி ஆகிறது. அதனால் சுவாமியினுடைய அனுகிரகம் எப்பொழுதும் கிடைக்கும் என்பது நீங்கள் நினைக்க வேண்டாம். சேலத்தில் வருபவர்களுக்கு அங்கே கேட்டாலே நம்ம வடகுமரை எங்க இருக்குன்னு கேட்டாலே சுவாமி சுவாமியே போய் சொல்ற மாதிரி நீங்கள் எங்கே இறங்க வேண்டாம், சாருவாயில் இறங்கினீங்கன்னா அங்கே கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க வடகுமரைக்கு தானே இப்போ. ஆமாம் சுவாமி நான் வாங்க, யாராவது நானே கொண்டு போய் விடுறவங்க கூட சொல்லுவார்கள். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தொலைவில் வடகுமரை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே தான் ஜீவ சமாதியாகி நம்ம அப்பண்ண சுவாமி காட்சியை அளிக்கிறார். இந்த அப்பண்ண சுவாமியுடைய அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.